जब हम செய்வோம் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் உலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எங்களை நேசிக்கிற அன்புடன் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்ற உன்னதமான ஆண்டவராகிய ஆராதிப்பதற்கு கூடியிருக்கிறோம். ஆண்டவர் அங்காங்கே குடிமே இருக்கிற திருச்சபை மக்கள் மத்தியில் பிரசன்னராயிருப்பீராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வல்லமையும் புது வாழ்வையும் அருளுகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். அன்று சீசர்களுக்கு நீர் அதை அருளினீர். அதை நாங்கள் உடைய வாழ்க்கையிலும் திருமறையின் வாயிலாக நாங்கள் காண்கிறோம். அதே போல இந்த நாளில் இந்த ஆராதனையின் வாயிலாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நீர் எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தெய்வீக வல்லமையும் புது வாழ்வையும் அருள் செய்வீராக. அதன் வாயிலாக முதலாகிய நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய உன்னத மேன்மை அறிந்தருளாய் இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக வாழும்படி உதவி செய்தரும். ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு மட்டும் இப்படி நீங்காத பிரசனங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் 41-47 வரை. The first lesson is taken from the book of Acts, chapter 2, verses 41-47. அப்போஸ்தலர் 2,
41 வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அங்குள்ள ஜனங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்கிதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருவனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பது. வாசிக்க முடிய குறிப்பிட்ட முதலாம் பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் 1 பேதுரு 3:3 முதல் 9 வரை. The official reading is taken from 1 Peter 1:3-9. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் 1 பேதுரு 3:3 முதல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவர்களிலிருந்து இருந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையில் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலி கொண்டு உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாய்த்து. Pray. Loving Heavenly Father, thank you God for this beautiful day. Thank you Jesus for being such a gracious and faithful Father, Lord. Lord, we as a church come to your presence with a heart of gratitude to say thank you. Thank you God for everything that you have done for us. Dear Lord, as we are going to spend some time in your presence worshiping you, we pray that you fill each one of us with your presence. Thank you Jesus for your going to fill us with your presence. In Jesus' name we pray. Amen. We greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலும் நம் யாவரும் ஆலயத்தில் நம் தேவனை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வர்ஷிப் செய்வதற்கு நம் தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் அல்லவா? இந்த உலகமே கொரோனா என்று ஒரு பேனிக் மோடில் இருக்கு. அநேக பேர் மறுத்திருக்கிறார்கள். அநேக பேர் இந்த வைரஸால் எஃபெக்ட் ஆகிருக்கிறார்கள். ஆனால் நம் தேவன் நம்மை கண்மணி போல் ஒரு தீங்கும் அணுகாமல் நம்மை பாதுகாத்திருக்கிறார் அல்லவா? ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் நம் தேவனை இன்று ஆராதிக்கப் போகிறோம். அநேக நேரத்தில் இந்த லாக்டவுன் பீரியடில் நாம் சங்கீதம் 91 சாம் 91 குடும்பமாக வாசிருப்போம், தனியாக வாசிருப்போம். அதே சாம் 91 நம் யாவரும் இன்று பாடலாக பாடப்போகிறோம்.
அமாலயத்தில் இல்லாவிட்டாலும் திஸ் இஸ் த டைம் வி ட்ரான்ஸ்ஃபார்ம் அவர் ஹோம்ஸ் இன்டு சர்ச்சஸ். நம் யாவரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாக ஒரு மனதோடு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று இந்த பாடலை பாடலாமா? நம்பிக்கைதான் வாழ்க்கை. வேதமும் நம்மை தேவனை எல்லா நேரத்திலும் நம்ப சொல்கிறது. ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான். தேவனும் அதை செய்து முடித்தார். நாம் அனைவரும் இந்த சூழ்நிலைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்நாள் மட்டும் வரை நம் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆனால் இந்த நோய்க்கு உண்மையிலே ஏதாவது கியூர் இருக்கா? இந்த நோயை நீக்க முடியுமா என்று நாம் யோசிக்கலாம். உலகத்திற்கு என்ன ஆகப் போகுது என்று யோசிக்கலாம். ஆனால் நம் தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். நாம் இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடும்போது நிச்சயமாக நம் தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம் யாவருக்கும் தெரிந்த பாடல் கர்த்தரை நம்பியே இருப்போம் என்ற பாடலை பாடலாமா? கஷ்டங்கள் தீரும் கையில்
Entire world is panicking. There's so much confusion, so much being talked about. But all this panic and confusion is absolutely unnecessary. Our Lord says, I'll never leave you, nor will I forsake you. This kind of promise is enough for us. Under His wings alone, we can find refuge. So even if the entire world has come to a standstill, all we need to do is be still and know that there's a God above who created this world, and each and everything is under His control. Can we all join and sing this song, Hide Me Now, Under Your Wings, Cover Me Within Your Mighty Hands. I will soar with you above the
can we all join and say, Lord, we are weak. You are our strength, O Father. Help us in this time of trials and distress. Can we sing this song, You are my strength when I am weak? சில நாடுகள் அல்ல, இந்த உலகமே இந்த நோயை நீக்க முயற்சி செய்தது. டாக்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் யாவரும் அநேக முயற்சி செய்தார்கள். ஆனால் எதுவும் இந்த நோயை கம்ப்ளீட்டாக நீக்க முடியவில்லை. ஸோ பேசிக்கலி த வேர்ல்ட் இஸ் சரண்டர்ட். ஆல் பீப்புள் கேன் டூ இஸ் சிட் அட் ஹோம் அண்ட் ஹோப் ஃபார் சம் மிராக்கிள். ஆனால் நம் தேவன் வந்தால் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும், முடியாததும் சாத்தியமாகும். நம் தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா சூழ்நிலையும் இன்றைக்கே மாறி போகும். இந்த நேரத்தில் நம் யாவரும் நம் தேவனிடம் கேட்கலாமா, அப்பா நீங்கள் வாருங்கப்பா, இந்த உலகத்திற்கு நீங்கள் வேண்டும் அப்பா, நீங்கள் மாத்திரம் இந்த சூழ்நிலையை மாற்ற போதும் அப்பா என்று சொல்லலாமா? Yeah.
ബലനായി മാറും, സുഖവീണങ്ങൾ സുഖമായി മാറും. യാവരും വിശ്വാസത്തോട് ചേർന്ന് സ്വലനാമ Gracious and merciful Father, Lord, we thank you, Lord, for the time you've been with us and the time you've given us, Lord, to glorify your name and to praise you, Lord, through this session, Lord. Lord, we pray that, Lord, even after this, Lord, every moment of our life, everything we do, every minute we spend should be a worthy worship, Lord. Let us always look to glorifying your name in everything we do, Lord. Even at this time, Lord, as the situations get worse and it may seem to go out of hand, Lord, it may seem like this storm is getting worse. It may seem like the oceans are rising, Lord. But Lord, we know that, Lord, you are with us, Lord. You are in our boat. And when you are with us, nothing can harm us, Lord. Because your word says, I will never leave you nor forsake you, Lord. Lord, you will always be with us and you will never let the situation go out of hand, Lord. We pray that, Lord, you would be with us and always guide us and be over us and protect us, Lord. Lord, we pray that, Lord, once again, we must come back to church and we may praise your name. In church, Lord, we may glorify you, Lord, for everything you've done for us. In Jesus' matchless name I pray. Amen. സുവിശേഷ വാക്യത്തിൽ നാം യാവരും എഴുന്നേൽപ്പോം. വാസിക്കുമ്പടിയാ തെരഞ്ഞു കൊള്ളപ്പെട്ട സുവിശേഷ വാക്യം യോവാൻ എഴുതുന്ന സുവിശേഷം 20-ാം അധികാരം 19-ാം വസനം മുതൽ 31-ാം വസനം വരെ അടങ്ങിയിരിക്കുന്നത്. ദി ഗോസ്പൽ റീഡിംഗ് ഇസ് ടേക്കൺ ഫ്രോം ഗോസ്പൽ അക്കോർഡിംഗ് ടു ജോൺ chapter 20 verse 19 to 31. യോവാൻ 20-ാം അധികാരം 19-ാം വസനം. വാരത്തിൻ മുതൽ നാളാകിയ അന്റേ ദിനം സായങ്കാല വേളയിലെ ശിഷ്യർകൾ കൂടിയിരുന്ന ഇടത്തിൽ യൂദർക്ക് ഭയന്നതിനാൽ കതവുകൾ പൂട്ടിയിരിക്കയിൽ இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடன் சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று
உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதே. Thank you.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புடரே, இந்த ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் உங்களுடைய தெய்வீக வார்த்தைகளின் வாயிலாக உங்களுடைய உயிர்த்தெழுதலின் மேன்மை மகிமையை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. இதன் வாயிலாக நாங்கள் நம்முடைய விசேஷித்த வழி நடத்தலை பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய உயிர்த்தெழுதலின் மேன்மை புரிந்து கொள்ள அருள்தாரும். இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சுவின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சந்தோஷம், சமாதானம், வல்லமை, புதுவாழ்வு. இவைகளெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த நாளின் தியான தலைப்பு. சந்தோஷத்தை பெறுவதற்காக, சமாதானத்தை பெறுவதற்காக இந்த உலக மக்கள் பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பொருளை சம்பாதிப்பதன் வாயிலாக, புகழை சம்பாதிப்பதன் வாயிலாக, பெயரை சம்பாதிப்பதன் வாயிலாக, அல்லது இறை வழிபாட்டின் வாயிலாக, அல்லது தான தர்மங்களின் செய்வதின் வாயிலாக எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இவைகளெல்லாம் தற்காலிக சந்தோஷத்தை, சமாதானத்தை நமக்கு தரும். இவைகள் நிலையானவைகளும் அல்ல, நிரந்தரமானவைகளும் அல்ல. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு நிலையான, நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும். ஆண்டவர் தான் நிலையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக என்று சொல்லி சொல்கிறார். எனவே உலகம் கொடுக்கின்ற சமாதானமானது தற்காலிகமானது, நிரந்தரமற்ற. ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற சந்தோஷம், சமாதானம் நிரந்தரமானது, நிலையானது, நம்முடைய ஆயுள் பரியந்தமும் நம்மோடு கூட இருக்கக்கூடியது. அதை இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் நம்மிடத்திலிருந்து எடுக்கவோ பறித்து கொள்ளவோ இயலாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யோவான் 19:20 யூதர்களுக்கு பாய்ந்தபடியினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காட்டினார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது. எனவே 3.5 ஆண்டு காலம் தங்களோடு கூட இருந்த ஆண்டவர் இப்பொழுது மரித்து போனபடியினால் அவர்கள் பெற்றிருந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். அந்த 3.5 ஆண்டு காலத்தில் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. உணவுக்கோ, உறைவிடத்திற்கோ, அல்லது உடைக்கோ எந்த ஒரு கவலையும் அவர்களுக்கு இருந்ததில்லை. அல்லது பரிசேயர்களோ, வேதபாரர்களோ, ஆசாரியர்களோ இவர்களை தொட முடியாது, அணுக முடியாது. ரோம அரசாங்கத்தினுடைய வலிமை இவர்களை கஷ்டப்படுத்த முடியாது, அல்லது இவர்களை காயப்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பு மதிலாக, கவசமாக இருந்த ஆண்டவர் மரித்து போனபடியினால் அல்லது அவர்களை விட்டு நீங்கி போனபடியினாலே சந்தோஷத்தையும் சமாதானத்தை இழந்தவர்களாக அறைக்கதவுகளை பூட்டி அறைகளுக்குள்ளே அடங்கி கிடந்தார்கள், பயந்து நடுங்கி. ஆனால் அந்த ஆண்டவர் திரும்ப உயிரோடு எழுந்து அவர் மத்தியில் வந்தபோது
அப்படி அந்த பிரசன்னத்தை கண்ட அவர்கள் உண்மையிலே அவர்கள் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நிலையான நிரந்தரமான சந்தோஷத்தை அவர் நமக்கு தருகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் இருக்க மட்டும் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் பாவம் செய்த போது ஆண்டவரை விட்டு அவர்கள் பிரிந்து போன போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்த போது அவருடைய வாழ்க்கை கடினமானதாக கசப்பானதாக மாறியதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோசுவா இஸ்ரேல் மக்களை அழைத்து சென்று முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறார். எரிகோவை வெற்றி கொண்டு ஆயின் மீது படையெடுக்கும் போது அவர் பெருத்த தோல்வியை சந்திக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கதறுகிறார். சந்தோஷமற்றவராய் சமாதானமற்றவராய் அவர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் கானானை நோக்கி பயணம் பண்ண முடியாது, திரும்ப எகிப்துக்கும் திரும்பி போக முடியாது. எனவே இடையிலே இப்படி ஒரு சிக்கலான நிலையில் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், சாபத்தீடானதிலே இஸ்ரேல் மக்கள் என்னுடைய கைகளை வைத்தார்கள், எடுத்துக்கொண்டார்கள், நான் உங்களோடு கூடுகிறேன். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலிருந்து அல்லது சேனையிலிருந்து அவர் நீங்கி போனபடி நான் மாபெரும் தோல்வியை சந்தித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தை இழப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, மாபெரும் வெற்றியை மாபெரும் முன்னேற்றி தந்த ஆண்டவர் அவர் மத்தியில் நீங்கி போன பின்பு சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் போவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக சவுல் ராஜாவை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவரோடு கூட இருக்க மட்டும் அவர் சந்தோஷமாய் சமாதானமாய் ராஜ்யபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் விட்டு போன பின்பு அவர் சந்தோஷம் சமாதானம் இழந்தவராய் அஞ்சன காரியை நாடி தேடி செல்வதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை விட்டு போன போது அவர் எதிரியுடைய கையிலே மாட்டி கண்கள் பிடுங்கப்பட்டு விலங்குகளால் சிறைப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது சந்தோஷம் சமாதானம் நிறைவாக நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு போன பின்பு அவைகள் நம்மை விட்டு கடந்து போய் விடுகிறது. அதே போலதான் சீடருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சென்ற மரித்து போன பின்பு அந்த 3 நாட்கள் மிகுந்த சமாதானமற்றவர்களாய் சந்தோஷமற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு திரும்ப அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்தார். அன்பான திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமற்றவர்களாக சமாதானமற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கும் நமக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே நீர் தூரமாய் போய்விடாது, உம்மை தூரமாக்குகின்ற பாவத்தையும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் அகற்றுகிறேன், அப்புறப்படுத்துகிறேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நீர் அந்த பூட்டிய வீட்டிற்குள் வந்தது போல ஆண்டவரே என்னுடைய இதயத்திற்குள் வாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். அப்பொழுது இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் புது வாழ்வு தருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சீசரில் இருந்த காலத்தில் அவர்களுக்கு பயம் இல்லாமல் இருந்ததில்லை. பயம் இருந்தது. கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது காற்றை கண்டு பயந்தார்கள், அலைகளை கண்டு பயந்தார்கள், படகு மூழ்க போகின்ற அந்த தத்தளிப்பிலே பயந்தார்கள். ஆண்டவரே நாங்கள் மடித்து முகரும், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கூக்குரல் எழுப்பினார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவரை கொல்ல தேடுகிறார்கள் என்று ஒரு நிலை ஏற்பட்ட போது, எதிர்ப்புகள் அதிகமாகிறது என்ற நிலை ஏற்பட்ட போது, ஆண்டவர் மருவமலையில் இருக்கும்போது பேதுரு அழகாக சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமாக நாம் போடுவோம், இங்கே இருந்து விடுகிறது நமக்கு நல்லது, வேண்டாம் ஆண்டவரே
நிச்சயமா வேண்டாம். எந்த வேளையிலாவது உம்மை கொன்று விடுவார்கள், உம்மோடு கூட நாங்களும் அழிந்து விடுவோம் என்ற உணர்வு அவருக்கு இருந்தபடியினால் இங்கே நாம் இருந்து விடுவது நமக்கு நல்லது என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம். மிகவும் பயந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோட மரணத்திற்கு பின்பு அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். எந்த நேரத்திலும் நாம் கொல்லப்படலாம், எந்த நேரத்தில் நாம் சிலுவையில் அறையப்படலாம் என்ற பயம் அச்சம் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்த பின்பு அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய தரிசனத்தை அவர்கள் பெற்ற பின்பு அவருடைய பயம் நீங்கியதை நாம் பார்க்கிறோம். இதற்கு சான்றாக நாம் எடுத்துக்கொண்டால் அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார். சீசர்கள் ஆண்டவர் பிடிபட்ட உடனே எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள், உயிருக்கு பயந்து. பேதுரு காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர தயார் என்று சொன்னவர் பயந்து மறுதளிக்கிறார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 மறுதளிக்கிறார். தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை, பயம். ஆனால் அதே பேதுரு அந்த வேதபாரர் ஆசாரியர்கள் அதிகாரம் மிக்க அந்த ஜனகரி சங்கத்திற்கு முன்பாக அல்லது அந்த குழுவிற்கு முன்பாக ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மறுத்தொழுந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி பயமற்றவராய், பயம் நீங்கியவராய், அச்சமற்றவராய் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இங்கு 4:19 பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரயோஜனமாக தேவனுக்கு செய்விடுகிறதை பார்க்கலும் உங்களுக்கு செய்விடுகிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி தைரியமாக துணிச்சலாக பயம் நீங்கினவர்களாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தை நீக்கி நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். 2, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:42 குறிப்பிடுகிறது. ஜெபம் என்பது அவரிடத்தில் மிக குறைவாக காணப்பட்டது. கெத்செமனே தோட்டத்திற்கு பேதுரு யோவான் யாக்கோபை அழைத்து கொண்டு ஆண்டவர் சென்று நீங்கள் விழித்திருந்து ஜெபம், ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜெபம் என்று சொல்லி சொன்னார். ஆனால் அவர்கள் நித்திரை அடைந்து தூங்கி போனார்கள். தூக்கம் நிறைந்தவர்களாய் தூக்க கலக்கத்தில் இருந்தவர்களுடைய அந்த ஒரு மணி நேரம் கூட அவர்களால் ஜெபிக்க இயலவில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் தரிசனத்தை பெற்ற அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையினால் 42:42 ஜெபம் மண்டலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜெபத்தில் மிக குறைந்திருந்த, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கூடாத, ஜெபம் என்றால் தூங்கி கொண்டிருந்தவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் அல்லது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மட்டும் அடையாளங்களை செய்ய மட்டும் மக்கள் மனம் திரும்பி கூட்டம் கூட்டமாக சேருகின்ற அளவிற்கு ஜெபத்தில் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய பங்காக, முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஜெபத்தில் உறுதியாய் தெரிந்திருப்பதற்கு உதவி செய்கிறார். சுயநலமற்றவர்களாக அவர்கள் மாறினார்கள். முதலில் அவரிடத்தில் சுயநலம் இருந்தது. யார் தங்களுக்குள்ளே பெரியவன், நீ பெரியவனோ நான் பெரியவனோ இல்லை? அது மட்டுமல்ல, நீர் உடைய ராட்சியத்தில் வரும்போது வலதுபுறத்தில் ஒருவன், இடதுபுறத்தில் ஒருவனாக இருக்க வேண்டும். உயர்ந்த பதவிகளை விரும்பினார்கள். யாருக்கும் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லை. சுயநலம் உள்ளவர்களாக அங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு குறைச்சல் இல்லை, போட்டி பொறாமை இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே
அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து வைத்து அனுபவித்தார்கள். தங்களுடைய காணியாட்சிகளை விட்டு, தங்களுக்கு என்னென்ன இருந்துச்சோ எல்லாவற்றையும் விற்று சுயநலமாக தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் பொதுவாக கொண்டு வந்து அவர்கள் அனுபவிப்பதை பார்க்கிறோம். எனக்குன்னு ஒன்று வேண்டாம், எல்லாருக்கும் இருந்தால் எனக்கும், எல்லாருக்கும் இல்லாட்டா எனக்கும் இல்லை. அந்த ஒரு பொது நலம், சுயநல மற்ற தன்மை அவர்களில் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக பார்ப்போமானால் 5:41 இங்கு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த தியாகத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். 5:41 அப்படி நாமத்திற்காக தங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். இதுவரை ஆண்டவருக்காக எந்த ஒன்றை தியாகம் செய்வதற்கு முற்படாத அவர்கள் ஆண்டவருடைய நாமத்திற்காக அடிக்கப்படுவது அவமானப்படுவதை சந்தோஷமாக எண்ணிக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இரத்த சாட்சியாய் மறிக்கின்ற அளவிற்கு எப்படி காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர தயார் என்று சொன்னாரோ அதே போல் காவலிலும் சாவிலும் ஆண்டவரை பின்பற்றி வருவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். பேதுருவை பொறுத்தவரையில் அவ்வளோ மறுதளித்த ஒரு மனிதர், அவ்வளோ பயந்து நடுங்கிய ஒரு மனிதர், கடைசியில் சிலுவலறைய அவரை கொண்டு சென்ற போது உங்கள் கடைசி ஆசை என்ன என்று சொன்னபோது அவர் சொன்னார், ஆண்டவரை நேராக சிலுவில் அறிந்திருக்கிறீர்கள், அவரை போல நேராக சிலுவில் அறியப்படுவதற்கு எந்த விதத்திலும் நான் தகுதி உள்ளவன் அல்ல, என்னை தலைகீழாக நீங்கள் சிலுவில் அறிவீர்களானால் அவருடைய பாதத்தை நான் முத்தமிடுவதற்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொன்னாராம். தலைகீழாக சிலுவில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார். பயமற்ற ஒரு வாழ்க்கை, உறுதியாக ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை, தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை, மக்களுக்காக மற்றவர்களுக்காக தங்களை முற்றிலுமாக தியாகம் பண்ணுகின்ற ஒரு வாழ்க்கை, புது வாழ்க்கை. பொய் சொல்கிறவர்களாக அல்ல, ஏமாற்றுவர்களாக அல்ல, மறுதளிக்கிறவர்களாக அல்ல, மாய்மானம் பண்ணுகிறவர்களாக அல்ல, உண்மையிலே ஒரு பரிசுத்தமான ராஜரீகமான திருக்கூட்டமாக வாழ்வதற்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உறுதுணை புரிந்தது. அன்பான நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பழைய பழக்க வழக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் அல்லது மாய்மாலமான தோற்றம் இருக்குமானால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவைகளை முற்றிலுமாக மாற்றி நம்மை புதிய சிருஷ்டிகளாக, புதிய ஜீவிகளாக மாற்றுகிறார். கடைசியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வல்லமை தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். உண்மையிலே வலுவற்றவர்களாக, சத்துவமற்றவர்களாக அல்லது ஞானமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு தெய்வீக வல்லமையை அருளினார். அப்போஸ்தலர் 2:43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆண்டுடைய வல்லமை அவர்களுக்கு அபரிதமாக இருந்தது. குணமாக்குகின்ற வல்லமை, சப்பானியாய் பிறந்த மனிதனை நடக்க செய்கின்ற அளவிற்கு தெய்வீக வல்லமை அவர்களுக்குள் இருந்தது. பிணியாளிகள் எல்லாரையும் குணமாக்குகின்ற அளவுக்கு வல்லமை அவர்களுக்குள் இருந்தது. அசுத்தாவிகளை துரத்துகின்ற அளவிற்கு தெய்வீக வல்லமை அவர்களுக்குள் இருந்தது. அவன் நிழல் பட்டால் சுகமாக்கின்ற அளவிற்கு தெய்வீக வல்லமை அவர்களுக்குள் இருந்தது. குருடராக இருக்கட்டும், சப்பானியராக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், உயிர்த்தெழுகின்ற அளவிற்கு, உயிரோடு எழுப்புகின்ற அளவிற்கு வல்லமை பெற்றுள்ளாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனுக்கு எந்த வல்லமை ஆற்றல் இருந்ததோ அதே போல அவர்கள் ஆற்றல் பெற்றுள்ள வல்லமை பெற்றுள்ளாக இருந்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய தெய்வீக வல்லமையை அவர்களுக்கு கொடுத்தார். எனவே அற்புதங்களை செய்கின்ற வல்லமை பெற்றுள்ளாக இருந்தார்கள், அடையாளங்களை நிகழ்த்துகின்ற வல்லமை பெற்றுள்ளாக இருந்தார்கள்,
சுகமாக்குகின்ற வல்லமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அசுத்தாவியை துரத்துகின்ற வல்லமை பெற்றவர்களாக இருந்தார். இரண்டாவதாக அவருடைய செய்தி, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது. நான்காம் அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகின்ற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். படிப்பறிவில்லாதவர்கள் பேதமையுள்ளவர்களாக இருந்தவர்கள், ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுத்த வல்லமையினால் ஞானத்தினால் அவர்கள் பேசுகின்ற பேச்சுடைய ஆற்றலும் வலிமையும் அர்த்தமும் பொருளும் வேதபாரல் பரிசு நடுகின்ற அளவிற்கு இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. எனவே அந்த செய்தியை கேட்டு முதலில் 3000 பேர் மனம் திரும்புகிறார்கள், அடுத்து 5000 பேர் மனம் திரும்புகிறார்கள், கடைசியாக திரளான புருஷரும் ஸ்திரிகளும் அனுதரும் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். அதாவது கணக்கிட முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் மனமாற்றத்தை ரட்சிப்பை அவருடைய பிரசங்கிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தது. எவ்வளவு வேத பண்டிதர்கள் இருந்தார்கள், ஞானவான்கள் இருந்தார்கள், ஆசாரி பரிசு வேதவர்கள் இருந்தார்கள், எல்லாவற்றையும் கரைத்து குடித்து வைத்திருந்த அவருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கூட மனம் திரும்பவில்லை. ஆனால் படிப்பறிவற்ற பாமரர்களான இவருடைய பிரசங்கமானது உண்மையிலே வல்லமையில் இருந்ததாக ஆற்றல் இருந்ததாக இருந்தபடியினால் ஏராளமான மக்களுடைய மனம் திரும்புதலையும் திரளான ரட்சிப்பையும் உண்டாக்கினது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, குணப்படுத்துகின்ற வல்லமை; இரண்டாவது, ரட்சிப்பை உண்டு பண்ணுகின்ற வல்லமை ஆற்றல். கடைசியாக நாம் பார்ப்போமானால் அவர்கள் பெற்றிருந்த வல்லமையானது சிறைச்சாலை கூட அவர்களை அடைத்து வைக்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு வல்லமை இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 5:18-19 நாம் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 5:18-19 அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அரைக்கதவுகளுக்குள்ளாக பூட்டப்பட்டு முடங்கி கிடந்த அவர்கள் இப்பொழுது அதிகாரத்தினால் சிறையில் வைக்கப்பட்டிருந்த போது தேவதூதன் சிறைச்சாலையின் கதவை திறந்து, நீங்கள் சென்று தேவாலயத்தில் இந்த ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரசங்கங்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். அவர் பெற்றிருந்த வல்லமை சாதாரண வல்லமை அல்ல. அவர்களை சிறைச்சாலை கதவுகளாலோ அல்லது வேறு எந்த ஒரு கட்டுப்பாடுகளினாலோ கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களாக வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது, எப்படி சிம்சோனோடு கூட ஆண்டவர் இருந்தபோது, சிம்சோனை கயிர்களினால் கட்டிய போது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கின போது அந்த கட்டுகள் எப்படி கயிர்கள் சாம்பலாக மாறினதோ அதே போல ஒரு தெய்வீக வல்லமை அவர்களுக்குள்ளாக இருந்தது. எந்த ஒரு அதிகாரம், எந்த ஒரு சிறையும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல், அடைத்து வைக்க முடியாமல் அவர்கள் சிறை கதவுகளை திறந்து வெளியில் சீறி கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பானவனுடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவர், அந்த தெய்வீக வல்லமை நமக்கு தருகிறார். அதன் வாயிலாக இந்த உலகத்தில் எந்த கட்டுகளும் நம்மை அடைத்து வைக்க முடியாது, எந்த ஒரு சிறையும் நம்மை அடைத்து வைக்க முடியாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை உடைத்து தகர்த்து செல்கின்ற ஒரு ஆற்றலை வலிமை நமக்கு தருகிறார். எனவே எதை கேண்டும் நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒன்றும் நம்மை அடிமைப்படுத்திவிடும், எந்த ஒன்றும் நம்மை ஆட்கொண்டுவிடும், எந்த ஒன்றும் நம்மை கட்டி வைத்துவிடும் என்று நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தெய்வீக வல்லமை நமக்குள் வரும்போது நிச்சயமாய் கதவுகள் திறக்கப்படுவது மட்டுமல்ல, எந்த ஒரு அடிமைத்தனமும் நம் மேற்கொள்ளாமல் விடுதலை பெற்று ஆண்டுடைய
பிள்ளைகளாக வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு நிகழ்வை சொல்லி செய்தி நிறைவு கூறுகிறேன். சாது சுந்தர் சிங் அவர்கள் திபெத் பகுதியில் ஆண்டுடைய செய்தியை அறிவித்து கொண்டிருந்த போது புத்த லாமா அவரை கைது செய்து அவருக்கு மரண தண்டனை விதித்தார். அந்த மரண தண்டனை என்னவென்றால், தகசு தோளிலே எருமை போல ஒரு பெரிய மிருகம், அந்த தோல் அதை கொன்று அந்த தோலை எடுத்து அந்த தோலிலே சுருட்டி இறுக கட்டி வனாந்தரத்திலே கொண்டு போட்டுவிட வேண்டும். வெயிலினால் அந்த தோல் சுருங்க சுருங்க அதற்குள் இருக்கிற மனிதன் அப்படி நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவருடைய எலும்புகள் ஒடிந்து முறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவனை விட்டு விடுவான் அல்லது மறித்து போவான். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அதே போல தகசு தோலிலே அவரை சுற்றி இறுக கட்டி வனாந்தரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போட்டு விட்டார்கள். அந்த தோல் காய்ந்து சுருங்க சுருங்க அவர் இருக்கப்பட்டார். அவருடைய எலும்புகள் நொடிகின்ற நிலை வருவதற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார், ஆண்டவரே இந்த கொடிய வேதனையிலிருந்து, இந்த கொடிய மரண உபாதையிலிருந்து, இந்த மரண கட்டிலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி அவர் ஜெபித்த போது திடீரென்று அந்த பகுதியில் ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு சிறுவன் சில ஆடுகளோடு வருகின்ற சத்தம் அவருக்கு கேட்டது. அது மட்டுமல்ல, அந்த சிறுவன் வேகமாக வந்தான், ஏதோ ஒரு பார்சல் இருக்கிறது என்று சொல்லி அவன் பார்த்தபோது அவனுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. இங்கு கொடுக்கப்படுகின்ற மரண தண்டனை, மரண தண்டனைக்கு உட்பட்ட ஒரு மனிதன் என்று அறிந்து உடனடியாக அந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டு விட்டானோ. உடனே இவர் எழுந்து பார்த்தபோது அங்கு ஒருவரையும் காணவில்லை. இவர் புரிந்து கொண்டார், ஆண்டவர் யாரோ ஒருவரை நமக்காக அனுப்பி நம்மை விடுவித்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சென்று புத்த லாமாவின் இடத்துல போய், நீங்கள் எனக்கு மரண தண்டனை விடுவித்தீர்கள், ஆனால் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் அந்த மரணப்பிடியிலிருந்து கட்டிலிருந்து என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி சொன்னபோது அந்த புத்தலாமா வியந்து ஆச்சரியப்பட்டது மட்டுமல்ல, அவருக்கு விடுதலை அளித்தாராம். அன்பான அவனுடைய பிள்ளைகளே, எந்தவித கட்டுகளாக இருந்தாலும் ஆண்டவர் விடுவிப்பார். எப்படி பேதுருவை அல்லது சீசர்களை சிறைச்சாலையின் பிடியிலிருந்து விடுவித்த ஆண்டவர், அதே போல சாது சுந்தர் சிங்கையும் தம்முடைய தூதனை அனுப்பி, அவர் சொல்கிறார் அது ஒரு சிறுவனாக இருக்க முடியாது, நிச்சயமாக தேவதூதனை அனுப்பிய ஆண்டவர் என்னுடைய கட்டுகளை அவிழ்த்திருக்கிறார் என்று சொல்லி அவர் தன்னுடைய வரலாற்று பதிவிலே அதை குறிப்பிடுகிறார். அன்பானுடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உடைத்தவர். அவரை நாம் ஒருபோதும் விட்டு நீங்குவதற்கு நாம் நினைக்கக்கூடாது. அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிலையான சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் புது வாழ்வை அருள் செய்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு தெய்வீக வல்லமை தருகிறார். அந்த வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, குணமாக்குகின்ற வல்லமை, அவருடைய வார்த்தையை சிறப்பாக போதிக்கின்ற வல்லமை. எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த அடிமைத்தனமும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு விடுவிக்கின்ற வல்லமை. நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த அரிய பெரிய நன்மைகளை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Savior.
Thank you.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆலயங்களில் வந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆங்காங்கு இருந்துமே இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தின் வாயிலாக ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குவீராக. இந்த கொரோனாவினாலே, கொரோனா வைரஸினாலே பாதிப்பும் அழிவும் ஏற்படுகின்றபடியினால் ஆலயங்கள் பூட்டி இருக்கிறது, இயல்பான காரியங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வெகு விரைவில் எல்லாவற்றையும் நீர் சரிப்படுத்துவீர், சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெகு விரைவில் இவைகளெல்லாம் ஆண்டவரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவும், அந்த கொடிய விஷக்கிருமி அழித்து ஒழிக்கப்படவும் நீர் உதவி செய்வீராக. மனுஷ சக்தியினால் இயலாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். வெகு விரைவில் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெற நீர் உதவி செய்தாலும், உலகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியத்தின் சுகத்தையும் கட்டளையிட்டு இந்த அழிக்கின்ற ஆற்றல் பெற்ற இந்த வைரஸை நீர் ஆண்டவரை அழித்து ஒழிப்பீராக. அதன் வாயிலாக பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும்
இந்த உலக மக்களுக்கு தாரும். நிறைய தேவன் ரட்சகர் என்று கண்டுகொள்ள இருப்பதே சேரும். புதிய ஒரு விலை ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே முறையாக உங்களுடைய ஆராதனைகள் நடைபெறும். மத அடியார்களாகிய நாங்கள் ஆண்டவர் விடுதலையாக உங்களை ஆராதித்து உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள இருந்தார். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கூட உடம்பாக ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய புதிக்கிறதாக, ஆமென்.